Hi friends, welcome to my channel. Friends, in this video, we will talk about this. என்ன பிராண்ட் நான் வாங்கலாம் அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சில பேர் வந்து கேக்குறாங்க இந்த வீடியோல அதுக்கான பதில தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க ஒரு இன்வெர்டர் வாங்கணும் அப்படி நினைச்சிருந்தாலும் சரி இல்ல நீங்க வாங்கி வெச்சிருந்தாலும் சரி அதை எப்படி மெயின்டெய்ன் பண்ணணும் அது என்ன ஆம்ப்ஸ்ல வாங்கணும் என்னென்ன டைப் ஆஃப் பேட்டரி இருக்கு அது எவ்வளவு வோல்டேஜ்ல வருது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல தெளிவா டீடைலா பார்க்க போறோம் அது எவ்வளவு நேரம் பேக்கப் தரும் அது எப்படி நம்ம கால்்குலேஷன் பண்றது அப்படி எல்லாத்தையுமே சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்போதான் நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம அந்த பெல் பட்டனை டிங் டாங் தட்டி விட்டுருங்க அப்பதான் நான் போடக்கூட வீடியோக்கலாம் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இன்வெர்டர் வைக்கிறதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் இப்போ நமக்கு இதுக்கு என்ன அடிப்படை தேவையா நம்ம செஞ்சு வைக்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது இன்வெர்டர் ஒயரிங் இருக்கா அப்படின்னு தான் நமக்கு தெரியும் இன்வெர்டர் ஒயரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம இன்வெர்டர் எங்கே வைக்க போறோமோ அங்கேருந்து ஒரு ஃபேஸ் ஒரே ஒரு ஒயர் மட்டும் அதை பார்த்தீங்கன்னா தனியாக ஒவ்வொரு ஒயர் கொண்டு போயிட்டு அங்கங்கே வச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம எடுத்து எந்த லைட்டுக்கு வேணுமோ எந்த ஃபேனுக்கு வேணுமோ அது கொடுத்துக்கலாம் இதே தாங்க இன்வெர்டர் ஒயரிங் வேற ஒன்றுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டக்கூடிய வீடுகளில் கம்பல்சரி வந்து செஞ்சுருப்பாங்க ஆனால் பழைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதை வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்போ யாருமே வந்து இன்வெர்டர்ன்றது அந்த அளவுக்கு பிரபலமாகலை ஓகேங்களா இப்போலாம் வந்து கம்பல்சரி எல்லார் வீட்லையுமே நம்ம செஞ்சிடறோம் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கும் ஃபேனுக்கும் கண்டினியூவாக லைனை கொடுத்து வெளியே கொண்டு போய் பைப் வச்சு பண்ணி வச்சிடறோம் அதான் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அப்படியே ஃப்ளக் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ செஞ்சு வச்சிடறோம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் கூட கொடுக்க மாட்டாங்க உள்ள ஒயரை வச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது மாதிரி ஒயரிங் பண்ணாதவங்க ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணாலே போதும் இன்வெர்டருக்கு வைக்கிறதுக்கான ஒயரிங் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் எங்கே வைக்கணும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்வெர்டர் எப்பயுமே சரிங்க என்னுடைய சஜெக்ஷன் காற்று வட்டமான பகுதியில் தான் வைக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க இன்வெர்டரை படிக்கட்டு கீழேயோ மெயின் டோருக்கு வெளியிலேயோ அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுடைய காம்பவுண்டுக்குள்ளே நனையாத இடம் காற்று வட்டமான இடம் ஒரு சேஃபான இடமா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீட்டோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி அதை நீங்க வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களோ இது மாதிரி யாரும் போய் டச் பண்ணாத இடமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரைட்டு ஏதாவது ஸ்லாப் எதனா வச்சு அந்த ஸ்லாப்புக்கு மேலே வைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் வெளியிலேயே காற்று வட்டமான பகுதியில் அப்படி இல்லை மேலெல்லாம் வைக்க முடியாது படிக்கட்டு கீழே தான் நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது ஆன்லைன்லையும் கிடைக்குது இன்வெர்டர் வாங்குற ஷாப்லையும் கிடைக்குது அது மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி நீங்கள் பக்காவாக பேக் பண்ணி அதை வச்சுக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% சேஃபாக இருக்கும் இது எங்கெங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய பெட்ரூம் பெட்ரூமில் மோஸ்ட்லி வைக்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் இதில் மோஸ்ட்லி பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் ஸ்லாபுக்கு மேலேயும் கிச்சன் ஸ்லாப் மேலே தான் நிறைய பேர் எதுவும் வச்சுருவாங்க மோஸ்ட்லி அது மாதிரி வைக்கவே கூடாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹால்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டுக்கு மேலே எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி கபோர்டுக்கு மேலே வைக்கிறத முதலே அறவே தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு கீழே வைங்க எங்கேயாவது வெளியில் நம்மளுடைய மெயின் டோருக்கு வெளியில் காற்றோட்டமாக வைங்க யார் மெயின்டெனன்ஸ் வந்தாலும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க வேற எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அது வெளியிலே அதோட முடிஞ்சிடும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது சரிங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை மெயின்டெனன்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு டிஸ்டல் வாட்டர் டிஸ்டல் வாட்டர்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்க் ஆயில் கல்லில் போய் கேட்டாலே கொடுப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா உப்பு நீக்கப்பட்ட தண்ணீர் ஓகேங்களா இதை தான் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் வரும் ஒரு பாட்டில் அந்த பாட்டில் எடுத்து போயிட்டு நீங்கள் அதில் ஒரு நீடியில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த கிளாஸில் 2 மார்க் இருக்கும் இந்த 2 மார்க்கில் அந்த நீடியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேருந்து கீழே இறங்கும் அது எவ்வளோ இறங்கியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த மூடியை போட்டு பார்க்கும்போது அந்த ஸ்பாஞ்ச் ஆனது மேலே வரும் அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதனுடைய ரேஞ்சில் கரெக்டாக நிறுத்தணும் அதிகமாகவும் தண்ணி ஃபில் பண்ணக்கூடாது அதிகமாக ஃபில் பண்ணோம்னா இந்த பேட்டரியோட மேலே இருக்கக்கூடிய பகுதியில் வழியும் இது வழிஞ்சு கீழே வரும்போது கீழே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற ஆசிட்டோட சேர்ந்து வெளியே வரும் அப்படி வரும்போது அது வந்து ஸ்மெல்ல உண்டாக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு பொருள்னாலும் அதை அரிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பொருள் ஒன்றாகாது பேட்டரி அதாவது அது ஒன்றாகாது ஏதாவது மெட்டல் மேலேயோ ஏதோ ஒரு கிளாத் மேலேயோ பார்த்தா அது வந்து பட்டுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சு போயிடும் ஓகேங்களா
இப்போ மெயின்டெனன்ஸ் பார்த்தா அவ்வளோதான் சரிங்களா. சரி இன்வெர்டர் வைக்கிறாங்க எனக்கு ஈபி பில் அதிகமாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கான பதில லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ அடுத்து பேட்டரியோட டைப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த பேட்டரியோட டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேட்டரியோட டைப்பில் டாலர் பேட்டரி அப்படின்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்மளுடைய மொழியில் சொல்ல போனோம்னா உயரம் அதிகமான பேட்டரி, உயரம் கம்மியான பேட்டரி, உயரம் அதிகமான பேட்டரி, உயரம் கம்மியான பேட்டரி அது மாதிரி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டரி வந்து விற்கிறாங்க. இப்போ இதில் நம்மளோட வீட்டுக்கு எந்த பேட்டரி சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட டைப், இந்த பேட்டரியோட டைப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூப்லர் பேட்டரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அதாவது பார்த்தீங்கன்னா ஷீல்டு பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூப்லர் பேட்டரி தான் நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த டியூப்லர் பேட்டரியில் சோலாருக்கும் நமக்கு கிடைக்குது, அதாவது அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டருக்கும் நமக்கு இந்த பேட்டரி கிடைக்குது. இந்த டியூப்லர் பேட்டரி எதுக்காக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதனுடைய லைஃப் தான் வந்து அதிகமாக வருதுன்றதையும் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தையும் இந்த டியூப்லர் பேட்டரி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அதாவது வருது, குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 10-15 வருஷம் தாராளமாக உழைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இந்த டியூப்லர் பேட்டரியிலே என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெரைட்டிலாம் ஒன்றுமே கிடையாங்க. டாலர் பேட்டரி, ஷார்ட்டர் பேட்டரின்றாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உயரம் அதிகமான பேட்டரி, உயரம் கம்மியான பேட்டரி அப்படின்றாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் ஒன்றுமே வித்தியாசம் இல்லைங்க, ரெண்டுமே சேம் தான். இதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை அப்படியே கொஞ்சம் சுருக்கி கொடுக்குறாங்க. எதுக்காகனா என்னுடைய இடத்துல இவ்வளோ பெரிய பேட்டரி வைக்க முடியாது, அப்போது எனக்கு வந்து சின்ன பேட்டரியாக கொடுங்க அப்படின்றவங்களுக்காக வச்சுருக்காங்க. அதனுடைய ஏஹெச் குறையுமா, அதனுடைய எஃபிஷியன்சி குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிலலாம் எந்த வித மாற்றமுமே கிடையாது. இப்போது ஹைட்டான பேட்டரியும் விற்குது, ஹைட் கம்மியான பேட்டரியும் விற்குது, அதனுடைய வித்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹைட்டாக இருக்கிற பேட்டரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக ஹைட்டாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கிற பேட்டரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்து அதிகமாக கொஞ்சம் அப்படியே ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதில் எந்த வித இதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டான பேட்டரி வேணுமா, ஷார்ட்டான பேட்டரி வேணுமான்றத நீங்களே முடிவு பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லர் பேட்டரியோடைய தன்மையை பற்றி பார்த்தோம். இப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டரை மூடி வைக்கலாமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தூசி படியுது அப்படின்னு சொல்லிட்டு மூடி வைக்கிறீங்க. அந்த மூடி வைக்கிற வேலையை இருக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும்போது அதிகப்படியான ஹீட்டு வந்து அது உள்ளே ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்கு வென்டிலேஷன் வச்சுருப்பாங்க. வென்டிலேஷன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும். இந்த ஃபேனெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஹீட்டை ப்ராப்பராக வெளியில் அனுப்பணும், வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வரணும். அந்த வென்டிலேஷன் ஃபேன் வந்து ஓடும்போது வேறு ஒரு வென்டிலேஷன் அந்த சந்து வழியாக காற்று உள்ளே வந்து அந்த ஃபேன் வெளியே இழுத்தணும், ஒரு சர்க்குலேஷனில் வந்து அது நடக்கணும். அப்படி நடக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, துணி போட்டு தூசி படின்னு மூடிட்டீங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். அதனால மோஸ்ட்லி அதை வந்து மூடி வைக்கிறத தவிர்த்துருங்க. ஓப்பன் பிளேஸில் வைங்க, முடிஞ்சால் அப்பப்போ நீங்கள் வந்து போயிட்டு தொடக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேப்பா, இப்போ எல்லாமே ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ நான் எப்படி இன்வெர்டர் என்னோட வீட்டுக்கு நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்வெர்டர் சூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டம், அதை பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே இருக்க டிசி வோல்டேஜை ஏசி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. அடுத்து பங்களிக்கக்கூடியது பேட்டரி. இந்த ரெண்டே ஐட்டம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொருள். பேட்டரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமிங். எனக்கு வந்து 4 மணி நேரம் பேக்கப் வேணும், 5 மணி நேரம் பேக்கப் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது இந்த பேட்டரி. இந்த சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ லோடு எடுக்க போகிறேன் அப்படின்றத முடிவு பண்ணுறது இந்த சிஸ்டம். இது ரெண்டுமே சேர்ந்து தான் லோடு ப்ளஸ் அந்த ஹவர்ஸ், இது ரெண்டுமே கால்குலேஷன் பண்ணி தான் நமக்கு டைமிங்கும் வரும், அந்த லோடும் அவுட்புட்டாக இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து இப்போ ஃபார்முலா மாதிரி பார்க்க போகிறோம், ஆனால் எளிதாக புரிகிற மாதிரி பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெர்டரை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணோம். இன்வெர்டர்னா அந்த சிஸ்டம், ஓகேங்களா? இந்த சிஸ்டத்தை தான் முதல்ல நம்ம வந்து சூஸ் பண்ணோம். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வாட்ஸ் தேவை அப்படின்றது இதை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இன்வெர்ட்டர் கடையில் போய் கேட்டாலே வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் சிலர் வந்து ஆன்லைனில் போடுவீங்க, அந்த ஆன்லைனில் போடுறவங்களுக்கு வந்து அதில் வந்து கேட்லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நாங்கள் போடுற பாருங்க. ஒவ்வொரு கம்பெனியுமே கொடுப்பாங்க இவ்வளோ யூஸ் பண்ணலாம் இதில் அப்படின்ட்டு. சப்போஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, என்னோடய வீட்டில் இவ்வளோ பேட்டரி தான் இருக்குது, இது எவ்வளோ நேரம் பேக்கப் தரும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ பதிலாக இருக்கும் சரிங்களா. இப்போது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோன்றத முதல்ல இந்த சிஸ்டத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும், ஃபேன், லைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி, ஒரு அத்தியாவசியமான பொருள்னு சொன்னால் நம்ம இதை தான் சொல்லுவோம், ஓகேங்களா? ஃபேனு, லைட்டு, டிவி. மோஸ்ட்லி நமக்கு எங்கெங்கே ஃபேன் ஓடும், ஒன்று பெட்ரூம் ஓடும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலில் ஓடும், கண்டிப்பாக ரெண்டு ஃபேன் ஓடும். ரெண்டு ஃபேன் எடுத்துக்கலாம். ரெண்டு ஃபேன் எவ்வளோ வாட்ஸ் இருக்கும், இந்த வாட்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே அதனுடைய வாட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபேனாக இருந்துச்சுன்னா அதனோட டாப் ரேஞ்சில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்து அதில் வாட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களோட வீட்டில் இவ்வளோ தான் ஓடுதான்னு அக்யூரட்டாக நீங்கள் பார்க்க தேவையில்லை, ஓகேங்களா? நமக்கு தோராயமான ஒரு அளவுன்னு பார்த்தீங்கன்னா 55 வாட்ஸ்லேருந்து 75 வாட்ஸ் வரைக்கும்
ஒரு ஃபேன் வந்து கன்சியூம் பண்ணுது. ஓகேங்களா, ஸ்டார் வேல்யூ இல்லாத ஃபேன், அதாவது ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஃபேன்லாம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா 28 வாட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி ஃபேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன் என்ன டைப்னு பார்த்துட்டு அதை நம்ம கூகுளில் போட்டாலே அதனுடைய வாட்ஸ் செஞ்சு வந்துடும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இருந்தாலும் தோராயமாக ஒரு கணக்கு எடுத்துக்கலாம், 75 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேனுக்கான வாட்ஸ் வந்து எடுத்துக்குவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 வாட்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமாக ஓடக்கூடியது லைட்டு. லைட்டு எங்கெங்கே எரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம், ஹாலு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வராண்டா, ஒரு கிச்சன். மோஸ்ட்லி இந்த 4 இடத்துல கண்டிப்பாக டியூப்லைட் எரியும். இந்த 4 டியூப்லைட் ஒரு எல்இடி டியூப்லைட்டோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸு 25 வாட்ஸு இது மாதிரி வேரி ஆகும். உங்களோட வீட்டில் என்ன வாட்ஸ் அந்த டியூப்லைட் போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த டியூப்லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் அதோட நேம் பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க, 20 வாட்ஸு 15 வாட்ஸு 25 வாட்ஸு இப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 20 வாட்ஸ் லைட் வந்து ஒரு 4 எடுத்துக்கிறேன். இப்போ 4 20 வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் வருது. சரி ஓகே, இது அப்படியே நம்ம உரைச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு 150 வாட்ஸ் எடுக்கும். ஓகேங்களா, ஒரு 150 வாட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா ஒரு 500 வாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ அந்த 500 வாட்ஸுக்கு சிஸ்டம் அப்படியே வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி வாங்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்கன்னா அதனோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 80% மட்டும்தான் அவுட்புட் எனர்ஜியாக கொடுக்கும். இந்த 80% அவுட்புட்டை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 500 டிவைடட் பை 0.8. ஓகேங்களா, இதை போட்டு வகுத்தோம்னா அதை பார்த்தீங்கன்னா 0.8ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட எஃபிஷியன்சி ஒரு 80% தான் நமக்கு கொடுக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம அதை போட்டு வகுக்கும் போது அது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா 625 வாட்ஸ் அப்படின்னு சொல்லுது. 625 வாட்ஸ் சிஸ்டம் நீங்கள் போட்டால் தான் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த 500 வாட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. இதை எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 625 VA அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டத்தில். இப்போ அந்த இன்வெர்டரில் ஓகேங்களா, இப்போ இந்த இன்வெர்டரை வந்து 625 VA வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. நேர்பையை பார்த்தீங்கன்னா 650 VA அப்படின்னு சொல்லி தான் அந்த சிஸ்டம் இருக்கும். நீங்கள் அந்த 650 VA சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அர்ஜென்ட்டுக்கு வந்து மிக்சி ஓட்டுவேன், வேறு ஏதாவது நான் அடிஷ்னலாக ஃபேன் இருக்குது, எங்கள் வீட்டில் 4 ஃபேன் இருக்குது 5 ஃபேன் இருக்குது, எவ்வளோ இருந்தாலும் சரிங்க இதே ஃபார்முலா தான். மொத்த டோட்டலை கண்டுபிடிக்கிறோம், அதில் டிவைடட் பண்ண போகிறோம் 0.8%. அப்போது அங்கே எவ்வளோ அவுட்புட்டு வருதோ அதுதான் நம்மளோட சிஸ்டத்துடைய கால்குலேஷன். ஓகேங்களா, அந்த வேல்யூக்கு நம்ம சிஸ்டத்தை வாங்கிக்கணும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஸ்டத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து சிஸ்டம் வந்து 650 VA இருந்தால் போதும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டோம். இல்லை நம்ம மிக்சியெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா ஒரு 1150 VA. ஓகேங்களா, இதை பற்றி நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து பேட்டரியை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பேட்டரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பேக்கப் டைம் எவ்வளோ நேரம் நமக்கு வந்து பவர் இருக்கணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது எனக்கு 500 வாட்ஸ் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 500 வாட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் கரண்ட் நின்றுதுன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் வந்து கரண்ட் வராது, இல்லை ஒரு 8 ஹவர்ஸுக்கு வராது அப்படின்றத நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். அப்போது ஒரு 4 ஹவர்ஸுக்கு தான் எங்கள் ஊரில் வந்து மினிமம் கரண்ட் கட் ஆகும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா 500 × 4 ஹவர்ஸ், இந்த 4 ஹவர்ஸ் போட்டோம்னா நமக்கு 2000 வரும். இந்த 2000த்தை டிவைடட் பண்ணோம் 12 வோல்ட், இப்போ 12 வோல்ட், அதாவது வந்து பேட்டரியோடைய வோல்டேஜ், நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் என்னன்னா 12 வோல்டேஜ் தான். இதை வந்து டிவைடட் பண்ணால் 166 சொச்சம் வருது. ஓகேங்களா, இப்போ இதுக்கு நமக்கு நேரிஸ்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 AH பேட்டரி தான் இருக்கும். 150 AH பேட்டரி போட்டோம்னா இந்த 500 வாட்ஸை 4 ஹவர்ஸுக்கு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்படின்னு தான் கால்குலேஷன், ரொம்ப ஈஸியான ஒரு கால்குலேஷன் தான். இல்லை ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பேட்டரி இருக்குது, நான் இது எப்படிப்பா எவ்வளோ நேரத்துக்கு ஓடும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா 150 AH அதை வந்து இன்ட் பண்ணுறோம் 12 வோல்ட்டால். அது என்ன பண்ணால் நமக்கு ஒரே ஒரு பேட்டரி தான், அதனால் ஒரு பேட்டரியை ஒன்று போட்டுட்டு இன்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா 0.8 வந்து நம்ம இன்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ், இப்போ நம்ம எவ்வளோ வாட்ஸ் இருக்குது 500 வாட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த 500 வாட்ஸை வந்து நான் வந்து டிவைடட் பண்ணுறேன் 2.88, இவ்வளோ தான். அதை பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் தான் இது வந்து பவர் பேக்கப் தரும் அப்படின்னு சொல்லுது. இப்போது இந்த 500 வாட்ஸை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை இல்லையா, ரெண்டு ஃபேனு தான் ஓடப்போகுது, லைட்லாம் மோஸ்ட்லி ஆஃப் பண்ணிவிடுவோம், அப்போ டிவியும் ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 200 வாட்ஸ் அப்படி தான் ஓடுது அப்படின்றத வச்சுக்கலாம். ரெண்டு ஃபேன் 150 வாட்ஸு, மிஞ்சி போனால் லைட்டு கிட்டே இருந்தால் கூட ஒரு 150 வாட்ஸ், ஒரு 50 வாட்ஸ், ஒரு 200 வாட்ஸ் வச்சுக்கலாம். 200 வாட்ஸ் போட்டோம்னா 7.2, அதை பார்த்தா 7 மணி நேரம் நமக்கு வந்து பேக்கப் தரும். இந்த 150 AH பேட்டரி போட்டோம்னா மினிமம் நார்மலாக யூஸ் பண்ணாலே, நம்ம மோஸ்ட்லி எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணால் 150 ஒரு 7 ஹவர்ஸ் வந்து பேக்கப் தருது. இப்போ நீங்கள் இது என்ன பண்ணலாம்னா நேரஸ்ட்டாக 200 AH பேட்டரி போட்டுடலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 AH பேட்டரி வந்து போக மாட்டாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து பெருசாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 200 AH பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 150 × 200 AH பேட்டரிக்கும் மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வச்சு வருங்க, அவ்வளோதான். அதனால நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 200 AH போட்டாலும் போட்டுக்குங்க.
ஏன்னா மினிமம் 7 hours பேக்கப் வந்து தரும். ஒரு 400 watts சாரி 200 watts நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 7 மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேக்கப் தரும். சரிங்க, இப்போ நான் பேக்கப்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், எந்த பிராண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த இன்வெர்ட்டர் வாங்கினாலும் இந்த பிராண்டு நான் குறிப்பிடலை, ஆனால் எந்த பிராண்டு வாங்கினாலும் அதனுடைய ஜோடி பேக்கப் வாங்கணும். ஜோடி பேக்கப்னா சிஸ்டமும் அதனுடைய பேட்டரியும் ஒரே கம்பெனியா அப்படின்றத நம்ம பார்த்து வாங்கணும். எதுக்காகனா இதனுடைய ஜோடி பேக்கப் தான் பார்த்தீங்கன்னா அந்தனுடைய டிசைன் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பேட்டரியோடைய எஃபிஷியன்சிக்கு அந்த சிஸ்டம் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். பேட்டரி ஒரு கம்பெனி, சிஸ்டம் ஒரு கம்பெனின்னு வாங்காதீங்க, சேமாக ரெண்டு சேமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. லூமினஸ் இருக்குது, எக்ஸைடு இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமரான் இருக்குது. என்னோடய சஜஷனில் இது மூணு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா மைக்ரோடெக்கு இது மாதிரி பல பிராண்டு இருக்குது, நான் அதுக்கு மேலே நான் போகலை. என்னுடைய முதல் மூன்று சஜஷன் லூமினாஸ், ஆமரான், எக்ஸைடு, இது மூணு கம்பெனி வந்து நல்லாவே இருக்கும். வேணுன்றவங்க அடுத்த கம்பெனி உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க நீங்கள் வேறு எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனால் ஜோடி பேக்கப்பாக வாங்குங்க, அப்போ தான் வந்து நல்லா லைஃப் வரும். ஓகே, இதனோட ரேட்லாம் எவ்வளோ வரும், என்னென்ன டைப் சிஸ்டம் இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, 650 VA சிஸ்டம் இருக்குது, 1150 VA சிஸ்டம் இருக்குது. 1150 VA அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக்சி ஓட்டிக்கலாம், ஓகேங்களா, ஒரு எமர்ஜென்சிக்கு மிக்சி ஓட்டிக்கலாம், அதனால் வாட்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டம். 1050 VA இருக்குது, 1150 VA இருக்குது, 1200 VA இருக்குது, ஓகேங்களா, 2000 VA இருக்குது. அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சிஸ்டம். உங்களுடைய ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே கடையில் சொன்னாலே போதும், அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் மோஸ்ட்லி என்னோடய சஜஷன் 1150க்கு மேலே போயிடுங்க, 1150க்கு கீழே போகாதீங்க. சிஸ்டம் வந்து அதுக்கு மேலே வாங்கினா தான் பெஸ்ட்டாக இருக்கும். 650 850 அதை பார்த்தீங்கன்னா 1050, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 650 850லாம் கூட எல்லாமே தவிர்த்துட்டு 1150 1050 அது மாதிரி கம்பெனி கம்பெனி வந்து வேறுபடும் அந்த விஏவோட கெப்பாசிட்டி. அதனால் நீங்கள் 1000க்கு மேலே இருக்கக்கூடிய விஏவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரி அப்படின்னு போனீங்கன்னா 150 AH மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 150 AH மேலே இருந்தோன்னா பெஸ்ட்டு. அப்படி இல்லை எனக்கு பேக்கப் நிறைய வேணும்னா 150 AH ரெண்டு பேட்டரியா இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிடும். இதில் நம்ம முக்கியமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாரண்டி. இந்த வாரண்டி பீரியடு வந்து பார்த்தீங்கன்னா 48 மாதம், 42 மாதம், 62 மாதம் இது மாதிரி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த வாரண்டி பீரியடு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்டாக வாங்குங்க. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை சர்வீஸ் வாரண்டி பண்ணுறதோ ஈஸியாக இருக்கும். இப்போ என்னென்ன டைப்லேருந்து பேட்டரி ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 AH அதுக்கே நம்ம போக தேவை. 100 AH, 150, 160, 180, 200. ஆனால் மோஸ்ட்லி பாப்புலராக நம்ம கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 100 150 200, இந்த மூணு மாடல் தான் வந்து கிடைக்கும். நம்ம வந்து மினிமம் 150க்கு மேலே போய்க்கலாம், 150 இல்லை 200. இது ரெண்டு பேட்டரியில் எது வேணால் போட்டுங்க, ரெண்டுமே வந்து சூட்டபுளாக இருக்கும். நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இன்வெர்டர் யூஸ் பண்ணுறதால இபி பில் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். கண்டிப்பாக அதிகரிக்கும். 100லேருந்து 150 யூனிட் உங்கள்து இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். இன்வெர்டர் போட்டுட்டாலே 100 யூனிட் அது கம்பல்சரி எக்ஸ்ட்ரா ஓட தான் செய்யும். கரண்ட்டு நின்றுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 யூனிட் எக்ஸ்ட்ரா ஓட தான் செய்யும். அது வந்து உங்களுக்கு இபி பில்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை நீங்கள் குறைச்சிக்கணும். அதிகமாக லைட்ஸ் போட்டு வைக்கிறது, ஃபேன் ஓடிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து நிறுத்திட்டிங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து கம்பேரிட்டிவாக ஆகிடும், உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம பேசிட்டே போகலாம், நிறைய இருக்குது, தெளிவாக சொல்லியிருப்போம் அப்படின்றது தெரியல. சப்போஸ் நான் ஏதாவது விட்டு இருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் அதை கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். என்னோடய வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கருத்தை தெரிவிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றதையும் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டை தெரிவிப்பேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு, குரூப் லிங்க்கு, அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். நீங்கள் ஈஸியாக போய்ட்டு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்டை கேட்டிங்கன்னா நம்மளை போல டெக்னீஷியன் நிறைய பேர் இருக்காங்க, அதில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நான் தான் பதில் சொல்லுவேன் அப்படின்றது கிடையாது, நம்மளை போல் இவ்வளோ பேர் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு பதிலை கொடுப்பாங்க, சரிங்களா. இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட இல்லாமல் அந்த பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.